தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாநகராட்சி அறிஞர் அண்ணா அரங்கத்தில் தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றன. இக்கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சீதாராமன் முன்னிலை வகித்தார். மேலும் மாநில செயற்குழு கூட்டத்தில் அரசாணை 152 மாநகராட்சி பணிவிதிகளில் ஏற்கனவே உள்ள 20 வகை பணியிடங்கள் நீக்கப்பட்டு இருந்த நிலையில் அரசாணை 45 வெளியிடப்பட்ட அரசிதழில் புதிய பணிவிதிகளில் மேற்கண்ட பணியிடங்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதால் நீக்கப்பட்ட பணியிடங்களை பணிவிதிகளில் சேர்த்துக்கொள்ள உத்தரவிட்டமைக்கு தமிழக முதல்வர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தீர்மானத்தை கொண்டு வந்தனர். பின்பு 1996 வெளியிடப்பட்ட மாநகராட்சி பணிவிதிகளில் அனைத்து பணியிடங்களையும் தகுதியுள்ள மாநகராட்சி பணியாளர்களை கொண்டு நிரப்பிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வெளியிடப்பட்ட புதிய பணிவிதிகளில் ஆயுர்பணி அடிப்படையில் பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவற்றை முற்றிலும் நீக்கப்பட்டு ஏற்கனவே உள்ளது போன்று தகுதியுள்ள மாநகராட்சி பணியாளர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டன. மேலும் அலுவலக கண்காணிப்பாளர் பணியிடம் அனைத்து துறைகளிலும் உள்ள பொதுவான பணிவிடமாகும். புதிய பணிவிதியில் கண்காணிப்பாளர் பதவி உயர்வு பெற பட்டப்படிப்பு இருத்தல் வேண்டும் என்ற பணி நிபந்தனையை தமிழ்நாட்டில் உள்ள வேறு எந்த துறை கண்காணிப்பாளருக்கும் இந்த பணி நிபந்தனை விதிக்கப்படவில்லை. எனவே இந்த பணி நிபந்தனை மாற்ற வேண்டும் என தீர்மானம் கொண்டுவரப்பட்டன. மேலும் நகராட்சி நிர்வாக இயக்குநர் இடத்தில் புதிய பணி விதிகளை உருவாக்கப்படும் போது மாநகராட்சி கூட்டமைப்பின் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்றும், தற்போது மாநகராட்சி கூட்டமைப்பால் வழங்கப்படுகின்ற மாதிரி பணி விதி திருத்தம் குறித்து விவாதத்திற்கு தனியே நகராட்சி நிர்வாக இயக்குநருடன் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களையும் கேட்டுக்கொள்வதாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டன. மேலும் அரசாணை 152 நீக்கப்பட்ட 20 வகை பணியிடங்கள் தற்போது புதிய பணி விதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த 20 வகை பணியிடங்களையும் மாநகராட்சிகளில் மீண்டும் தோற்றுவித்து கூடுதல் அரசாணை பிறப்பிக்குமாறு இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டன. மேலும் அடுத்த ஞாயிறு அன்று திருச்சியில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாநகராட்சி கூட்டமைப்பு தலைவர் முருகவேல், காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டமைப்பு தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராதாகிருஷ்ணன் தலைவர், தமிழ்நாடு மாநில அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு, மாநில செயற்குழு கூட்டம் இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. தற்பொழுது பணிவிதிகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அரசாணையின் 45/12/2023 என்று புதிய பணிவிதிகள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. அது குறித்து இன்று மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பின்வரும் தீர்மானங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட இருக்கிறது. இதில் பல குறைபாடுகள் உள்ளன. முதற்கண் பொது சுகாதார பிரிவில் பல துப்புரவு அலுவலர் பணியிடங்கள், துப்புரவு ஆய்வாளர் பணியிடங்கள் உள்ளன. அது வெளித்துறையிலிருந்து பொது சுகாதாரத்துறையிலிருந்து நிரப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்று கண்காணிப்பாளர் பணியிடம் என்பது அனைத்து துறைகளிலும் உள்ள பணியிடமாகும். அப்பணியிடத்தை தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கண்காணிப்பாளர் பதவிக்கு டிகிரி படிக்க வேண்டும் என்று பட்டப்படிப்பு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. துறைவாரி டெஸ்ட் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இளநிலை உதவியாளரிலிருந்து உதவியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் பணியிடத்திற்கு வர வேண்டும் என்றால் பட்டப்படிப்பு அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற துறைகளில் கண்காணிப்பாளர் பணி நிபந்தனை சேர்க்கப்படவில்லை. அவ்வாறு பார்த்தால் யாருக்கும் பதவி உயர்வு வழங்க இயலாது. எனவே இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஏற்கனவே உள்ளது போல் பிளஸ் டூ அல்லது 10 போதும் என்ற நிலையினை அரசிற்கு தெரிவிக்கியுள்ளோம். மேலும் இது குறித்து நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்களையும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரையும் சந்தித்து அரசின் எங்களது கூட்டமைப்பு சார்பாக நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்க இருக்கிறோம். மாதிரி பணிநிதி திருத்தத்தின் போது எங்களது கருத்துக்களை கேட்குமாறு தெரிவிக்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்த பணிவிதிகள் தயார் செய்யப்படும் பொழுது நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்களும் சுகாதார மாநில
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்களும் எங்களது கருத்துக்களை கேட்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாணையின் 152 நீக்கம் செய்யப்பட்டது. இப்பணிவதிகளில் அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு கூடுதலாக அரசாணை ஒன்று வெளியிடப்பட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இது சம்பந்தமாக விரைவில் அடுத்த ஞாயிறன்று திருச்சியில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தீர்மானிக்கப்பட்டது.